ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சரி, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9K வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ நேற்று நைட்டே வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் தேங்க்ஸ் கைஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10K நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ வந்து அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுவேன். ஓகே, ஸோ 9K வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எண்டிங் ஸ்டேஜில் தான் கைஸ் இருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடிட்டிங் ஒர்க்கில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 TB. ஓகேங்களா? 3 TBக்கு மேலே. ஓகேங்களா? 3 TBக்கு மேலே. ஸோ சரியா என்ன சொல்ல முடியல, ஒரு 3.5 TB கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 GB ஃபைலுக்கு நான் வந்து இப்போ வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து 9K வந்து ரீச் பண்ணுற அந்த டைமில் வந்து இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானிங்கில் இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நானும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து ரொம்ப 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 இப்போதைக்கு எஃபெக்ட் போட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நைட்டு ஒரு 3 மணி வரைக்கும் கூட உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் போட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? சரி கைஸ், வந்து இப்போ வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே சரி கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட்டுக்கான பொருட்கள்லாம் தாங்க கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாஸ் ஃபைட்டுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இனிமேல் தான் போயிட்டு செக் பண்ணோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் ஆக்டிவ் பேக் நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேம் இல்லாமல் இப்போ வந்து மற்ற இப்போ நம்ம மார்க்ஸ் ஏற்றணும் பார்த்தீங்களா, அதோட ஆக்டிவ் பேக்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு சிலது இன்கேம் ஆக்டிவ் பேக் கூட இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மங்கி பாஸ் ஃபைட் தான் கேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸி. ஸோ அதுக்கு என்னென்ன ஆக்டிவ் பேக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இன்னைக்கு எல்லா ஆக்டிவ் பேக்டும் நம்ம வந்து எடுக்கலாம் கேஸ். ஓகேங்களா? ஸோ நேராக அந்த ஒயிட் அப்ளிஸ் கிட்ட இப்போ நான் போகிறேன். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் அப்ளிஸ் கிட்ட வந்தாச்சு. இருங்க, ஸோ இதில் போயிட்டு என்னென்ன ஆக்டிவ் பேட் வருதுன்னு போய் பார்ப்போம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சா, எல்லாம் மறந்து மறந்து போயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல என்ன இவ்வளோ குளிர் குளிருது. இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுவும் பண்ணிடலாம். எல்லாம் கம்மி கம்மியாக தான் கேஸ் கேட்குது. ஸோ ஆல்ஃபாவே அடிச்சிடலாமா? நம்ம ஆல்ஃபாவுக்கு வந்து ஆக்டிவ் பேக்ட்டு அப்புறம் கம்மி கம்மியாக தான் கேட்குது. ஓகே, டைட்டன் அபோவா, இது ஸ்பைனோசரஸோட, இது தெரியோட கிளாஸு, தாய்லாவோட இது நெகம். ஓகே, நான் எல்லாத்துலேயும் ஆல்ஃபா அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் இந்த வேலைகள்லாம் தான் நம்ம முத முதல் கடை கடைன்னு ஸ்டார்ட் பண்ணோம். நம்மகிட்ட இப்போ என்னென்ன ஆக்டிவ் பேக்ட் இருக்குன்னே தெரியலையே. சரி ஓகே, நம்ம மங்கி பாஸ் ஃபைட்டு தான் ஆல்ஃபாவில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணுறோங்க. ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் ஆக்டிவ் பேக் நம்மக்கிட்ட இருக்கான்னு ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? நம்மக்கிட்ட ஹைட் எடுத்துகிட்டு வர மாட்டேன்னா யாரு கசியமாக கொஞ்சம் வித்தியாசமான உயிரினமாக இருக்கிறான். போட்டுருமா? ஐயோ, கம்மியான அடிக்கிறானே, என்ன சித்திர கித்திர போகிறான். ஓடு ஓடு ஓடு, நெருப்பு எறியுது கைஸ். இவன் கடிச்சானா? ஹைட் ஏறிடு, ஹைட் ஏறிடு கைஸ். இவன் கொஞ்சம் ஓபி லெவல் டைனோவாக இருக்கான் போலயே கைஸ். பாருங்க, உனக்கு எவ்வளோ வேகமாக ஹெல்த் ரிட்டர்ன் ஏறிடுச்சு. யாரு கசிமா? ஓபி லெவலில் இருக்கான் இவன். கடிச்சா நெருப்பு ஏறுது கைஸ். வேறுங்க, விட்றது கிடையாது. இவனை பிடிச்சிடலாமா? ஆடா பாவி, ஏண்டா நவுந்து போன. ஓகே, விழுந்துரு. இன்னும் ஒரு அடியில் மாட்டிப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, மாட்டிக்கிட்டான். ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரை மீட்டு நிறைய வேணும். ஓகே, நார்மல் மீட் 33, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏறாது. இங்கே இருக்கட்டும், நான் போயிட்டு ஏதோ ப்ரை மீட் அடிச்சுட்டு வருவோம். அன்கான்ஷியஸில் போட்டேன், நான் போயிட்டு மேமுத்து ஏதாச்சும் இருந்தால் அடித்து எடுத்துகிட்டு வருவோம். இதுவும் 24, அது எத்தனை நாள் அவ்வளோ சார்? அது 12, இது 24. சரி, அது வேணாம், இதை முடிச்சுடுவோம். ஓகே, உல்ஃபு, இது வேற கன்னு கைஸ். இந்த கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் கம்மியாக தான் கொடுக்கும். எல்லாம் இன்னைக்கு கம்மி கம்மியான டேமேஜ் தான் கொடுக்குறானுங்க.
இந்த புல்லட் எல்லாம் செய்யறதுக்கு நான் ஜெல்லி பிஸ்ட ரெண்டு மூணு வாட்டி கரண்ட் ஷாக்ல செத்தன்டா. நான் ஒழுங்கா வாங்கிடணும், ஓடக்கூடாது. வாங்கிடு, மேமுத்து அங்க நிக்குது பாரு. ஓகே, நம்ம போயிட்டு மேமுத்தை கில் பண்ணிடலாங்க. 48th லெவல் மேமுத், ஆல்ரெடி அடி வாங்கியிருக்கான் போலயே. என்னடா பண்ற, என்ன கைஸ் ஆயிடுச்சு? நீங்க எல்லாருக்குமே ஒன்றும் வித்தியாசமா பண்றானுங்க. டேய் அர்ஜென்டாவிஸ், இவன் என்னோட இதுரா. கிட்டே வரக்கூடாது, சாவு. இன்னைக்கு ஆர்டிஃபேக்ட் எடுக்க சொல்லிட்டு இந்த டைனோஸ்லாம் வந்து நான் டைம் பண்ணிட்டு இருக்கேன். 11 கேக்குதா? ஆறுதான் கொடுக்க முடியுது கைஸ். ஓகே இருங்க, அவன் இன்னொரு மேமத்தை இதையும் போட்டுறான். அந்த கண்ணா தான் இந்நேரம் டக்குன்னு முடிச்சுட்ருக்கான். அநேகமாக அந்த கண்ணு போச்சு, ஒரு பெரிய சம்பவத்தில் மாட்டிக்கணும் கைஸ். ஸோ அதனால் என்னோட மொத்த லூட்டும் போச்சு. இதெல்லாம் மறுபடியும் நான் ரெடி பண்ணிட்டு வந்தது. டக்குன்னு சாப்பிட பார்ப்போம். கொஞ்சம் ஓபி லெவல் டைனாவா இருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். நான் அவன் கடிச்சானா அப்படியே நெருப்பு எரியுது, அப்படியே திகு 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 திகுன்னு ஃபயர் டைப் டைனோ மாதிரி. ஓகே டைம் ஆயிட்டான். ஓ உள்ளவா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட என்னென்ன ஆர்டிஃபேக்ட் இருக்குதுன்னு ஃபஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும் கைஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம ஆளை எட்டு வந்து மேலே ஒரு சேஃபான இடத்துல போயிட்டு ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணி நம்மக்கிட்ட என்னென்ன ஆர்டிஃபேக்ட் வீட்டில் இருக்குதுன்னு ஃபஸ்ட் நான் பார்த்துட்டு, அப்புறம் என்னென்ன ஆர்டிஃபேக்ட் எடுக்கணுன்ட்டு நம்ம போயிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல போயிட்டு ஆர்டிஃபேக்ட்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமேட்டு டைட்டன் அப்போ வெனம் அது இதுன்ட்டு எக்கச்சக்கமான இதுகள்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். டீரெக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்கலாம், தப்புன்ட்டேன். நம்ம கிட்ட என்னென்ன ஆர்டிஃபேக்ட் இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஓகே, நம்ம கிட்ட இப்போ ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்கு. ஸோ அதுல இருந்து ரெண்டாவது ஆர்டிஃபேக்ட் நம்ம கிட்ட இப்போ இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ரெண்டு ஆர்டிஃபேக்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஆர்டிஃபேக்ட் வந்து கலெக்ட் பண்ணலாம். இந்த ஆர்டிஃபேக்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ மறுபடியும் நான் ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணி நான் எந்த இடத்துக்கு வரணும் அங்கேயே போயிடுறேன். சரி ஓகே, நம்ம வந்து மற்ற அந்த ஆர்டிஃபேக்ட்லாம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு வருவோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு. சரி, இந்த டைரக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் செட் ஆக மாட்டான். நான் மேபி இங்கே எடுத்து பறந்துட்டு, ஸோ அந்த ஆர்டிஃபேக்ட் எங்கே இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு வரேன். டீல் சம்பவம் நடந்துருச்சு. ஆடுறான் அடிச்சுவேன், நீ தான் அடிச்சு என்ன ஓடு. அவ்வளோதான், சும்மா பிச்சுக்கிட்டு பறக்கலாம் கைஸ். மேபி இங்களே இப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி எவங்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த இடத்துல ஒரு ஆல்ஃபா ஒருத்தம் இருக்கிறான். ஓகே 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 ஓகே, டக்குன்னு மேலே போடா, ஒரு நல்ல இடத்துல போயிட்டு சேஃபாக விடா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆக்டிஃபேக்ட் எடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஆக்டிஃபேக்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்குது கைஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கரையில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கரையில் இருக்க ஆக்டிஃபேக்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணிக்குள்ளே போகிற ஆக்டிஃபேக்ட்டை வந்து ரெண்டாவது எடுக்கிறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ தரையில் இருக்க ஆக்டிஃபேக்ட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 68 56. இப்போ அங்கே போனோம், 68 56. ஓகே கைஸ், ஸோ கேவை கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் கேவா? ஓகே ஓகே, கேவை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்களா இவனுக்கு ரெண்டு பேரும் அப்படியே ஜோடியாக உட்காந்துருக்கானுங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ளே போயிடலாம் கைஸ். நான் டார்ச் எடுத்துகிட்டு வந்தேன்னா, ஸோ இந்த இடத்துல மைனிங் ட்ரில் அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. நான் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டார்ச்சை தான் யூஸ் பண்ணணும். புறா பொறுத்த இந்த இடத்துல நிறைய வருமோ, கொச 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 கொசன்ட்டு
பாட்டுன்னு போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கான் வழி கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுவே பெரிய வீடியோவாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதுக்காக தான் பார்க்குறேன். நான் எவனும் இன்னும் வந்து அட்டாக் பண்ணலை. ஓகே, நான் அப்படியே உள்ளே போயின்னே இருக்கிறேங்க. ஸோ வழி எப்படி போதோ நான் அதே மாதிரி போயிட்டே இருக்கேன். ஏன்னா அங்கங்கே போகிற வேலை இந்த இது தூக்கி தூக்கி போட்டு போயிட்டுருக்கேன் அடையாளத்துக்கு. ஃபஸ்ட்டு பிரச்சனைகள் வந்துருச்சு. சாவு இருங்க. பெட்டு ஏதோ போட முடியுமா இந்த இடத்துல? ரெடியும் செத்து போயிட்டுனா கூட இதே வழியிலேருந்து நான் வரத்துக்காக தான். ஓ மை காட், என்ன இந்த இடம் இப்படி இருக்குது? கன்னு பவர்ஃபுல்லாக இருக்கு. இந்த டைமில் பாரு, நான் இது எடுத்துகிட்டு வரல கைஸ், என் கிராப்பர் உக்கு. ஒரு கன்னு மட்டும் நம்பி வந்துட்டேன் நான். டேய் போடா இங்கிருந்து. ஓகே ஓகே ஓகே, என்னால் இப்போ இதை குடித்தா சரியாக முடியுமா? சரியாகவும் நான் தெரியலையே. நல்லா விட்ட மாட்டிக்கினேன், நோய் வந்துடுச்சு கேஸ். இப்போ என்கிட்ட இது இருக்குது, அது வரைக்கும் என்னை காப்பாற்றும் அது. ஓ பக் பீட்டில் ஏன் அவ்வளோவாரு அங்கங்கே போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க கேஸ். ஸோ அகெயின் சம்பவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது இங்கேயே முடிச்சு விட்ருவோம். ஏய் என்னடா பண்ற, டேய் அடிடா அவனை. ஓகே சாவு 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 சாவு, டேய் ரீலோட் பண்ணாதடா. சாவு சாவு ஐயோ, இந்த டைம்ல ஏடா சம்பவம் பண்ணுவேன். எனர்ஜி வேறு குறையுது கேஸ் எனக்கு என்னோட. ஓகே முடிச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஸ்னோ வால் தான் இப்போ எடுத்து நான் ரெடி பண்ணணும். டக்குன்னு ஃபுட்டு கம்மியாயிடுச்சு, ஹெல்த் ஏறிச்சு, ஃபுட்டு கம்மியாயிடுச்சு. ஸ்னோ ஒன்று ஹெல்த் ஏறும், அப்படிலாம் ஃபுட்டு கம்மியாகும் போல. இதுகிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹெல் ஃபுட்டு நிறையவே இருக்குது. இந்த ஆக்டிவேட் எடுக்கிறதே ஒரு பெரிய வீடியோவே போடலாம் போலயே. அடுத்த பிரச்சனை வந்துருச்சு. ஐயோ என்ன கைஸ் இவ்வளோ பேர் இருக்கானுங்க இங்கே, அட்டாக் பண்ணுறா டேய். சூப்பர் கைஸ், இவன் மெலி டேமேஜ் தாறுமாறாக கொடுத்துட்றான். இவன் அட்டாக் பண்ணுவான்னு நினைக்கிறான் நல்லாவே. எல்லாரையும் வம்பு எடுத்து விட்டுருமா? ஆத்தாப்புறான் கில் பண்ணுறதுக்கே அவனுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. வந்துட்டாங்க கைஸ். டேய் மீதிலாம் நீ பார்த்துக்கடா, சீக்கிரம் அடி அவனுங்க எல்லாரையும் அடிச்சு கொள்ளு. ஓகே மேபி இங்கே ஓரம் போட்டு இவனை யூஸ் பண்ணிக்கலாங்க கைஸ். வழி எப்படி போகுது? ஓகே இது டெட் எண்டு, ஸோ இப்படி தான் வழி போகுதுன்னு நினைக்கிறேன். ஓடு வேற லெவல் கேசிவேன். சூப்பர்ராடே. ஆ அப்படியே உள்ளவா எல்லாரையும் இருந்தால் இவனை அட்டாக் பண்ண. இதோ ஒருத்தன் இருக்க பாரு, கடிச்சு பதிர அவனை.
உள்ளே போயிட்டு எல்லாரையும் கழிட்டா போடா. ஆகரில் போட்டு விட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அவுட்டு அவுட்டு அவுட்டு. ஐயோ கைஸ், என்ன எல்லாரையும் கட்டிடா போடா. புல்லட் வர இல்லை, கம்மியாக இருக்குது. பரவாயில்ல கைஸ், இவன் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு தப்பிக்கிறோம். ஃபர்ஸ்டே பண்ணியிருந்தானா இந்த பிரச்சனை வந்திருக்காது. வயசு எவ்வளோ வேகமாக உனக்கு ஹெல்த்து ரீஜென்ரேஷன் ஆகுது பார்த்தீங்களா? ஓடுடு, வேற லெவல். ஓகே, இப்போ வேற லெவலில் இருக்காங்க சிவன். செம்ம ஃபாஸ்ட்டாக உனக்கு ஹெல்த்து வந்து ரீஜென்ரேஷன் ஆகுது. ஸோ அகெயின் மறுபடியும் எந்த இடத்துல விடுறதுன்னு தெரியலையே. வேணா ரெண்டு பக்கம் இருக்குது. சரி இருங்க, இந்த பக்கமே போவோம். ஆட்டி பாட்டி எங்கே இருக்குன்னே தெரியாமல் தேடின்னு இருக்கேன் நான் பாட்டுன்னு. ஓகே, கரெக்டாக தான் இடத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க இருங்க, எப்படி போகிறதுனே தெரியலையே. கரெக்டான லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்கண்ணா. உங்கள்கிட்ட கீழே இறங்கி போயிட்டே இருக்கிறேன். இருங்க. ஓகே கைஸ், ஸோ ஆக்டிபேட் இருக்க இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இது காட்டுது பாருங்க. ஓகே, ஆர்டிஃபேக்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். லூட் கிரெட்ஸ் இருக்குது, நல்ல லூட்டாக இருந்தால் குடுறோம். ஓகே, படுறோன்னு ஒரு சேடலு போடு. ஆர்கானிக் பாலிமர், ரேர் ஃப்ளவரு, சூப்பரான லூட்டு தான். ஸோ இந்த இடத்துல எங்கேயோ ஒரு வழி ஒன்று இருக்கும். எங்கே இருக்கு? எங்கேயோ ஒரு வழி ஒன்று போகுங்க கைஸ். ஆ, தோர்க்கு 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 தோர்க்கு. ஓகே, ஸோ உள்ளே வந்தாச்சு. போங்கடா, எல்லாம் போங்கடா. ஸோ ஃபைனலி கண்டுபிடிச்சாச்சு. இது வரைக்கு பாருங்க கைஸ், ஆர்டிஃபேக்ட். ஏன்டா வெளியே வந்த? தெரியாதனமா அந்த பட்டன் அழுத்திட்டேன்டா. ஓகே, இது எடுத்தா ஃபுல்லாகவே மறைஞ்சிடும், அதுக்காக தான். ஓகே, ஃபைனலாக ஒரு ஆர்டிஃபேக்ட் எடுத்தாச்சு கேஸ். திரு கேஸ், நம்ம ரிட்டன் இந்த இடத்த விட்டு போயிடலாம். எப்படா வெளியே போகிறது? ஓகே, போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி போட்டுனே போகணும்ல, இதை ஃபாலோ பண்ணிக்கினே போனாலும் உண்டு. நான் ஃபஸ்ட்டே பறந்தே வந்திருக்கணும்னு நினச்சிட்டேன். இந்த பேட் வந்து பார்த்தீங்கன்னா கேவுக்குள்ளேயும் பறக்கும். எப்படியாச்சும் வெளியே போயின்னு இப்போ நான் என்னோடய எல்லா டார்ச் எல்லாமே அணைஞ்சு போச்சு. எங்கேயோ பெட்டு கிட்டு போட்டு வச்சுருந்தேன்னா நல்லா வந்திருக்கும். அப்போடா ஃபைனலாக வெளியே போகிற வழியை கண்டுபிடிச்சிட்டேங்க. இப்போதாங்க கேஸ் நிம்மதியாக இருக்கு. எப்போ இந்த இடத்த விட்டு எப்படா வெளியே வருவன்ட்டு இருந்தது நான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முடிய வேண்டிய காரியம் கிடையாது போலன்னு நினைக்கிறேன். ஸோ குறைஞ்சது எனக்கு ரெண்டு வீடியோவாச்சும் எடுத்துக்கும். ஸோ இன்னைக்கு இந்த ஆக்டிபேட் வீடியோவே போதும். ஓகே, நம்மளோட டெம்பரவரி பேஸுக்கு வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரவரி பேஸுக்கு தண்ணி எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு நிறைய கேட்டிருந்தீங்க. இதோ இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கும் பாருங்க கைஸ் தண்ணி. ஸோ இப்போ இந்த பைப்பு போட்டு தான் நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்தது மேலே. ஓகே ஓகே, இன்னைக்கு இவனை தான் பிடிச்சேன். இவன் கொஞ்சம் ஓபி லெவலில் இருக்காங்க சிவன். இப்போ நான் சாதாரணமாக நினச்சிட்டேன். ஃபஸ்ட்டே இவனை பிடிச்சிருந்தேன்னா இவன் வேறு லெவல் டைனோவாக வந்திருப்பான்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கான்ல.
சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு ஆக்டிவேட் தான் கைஸ் எடுக்க முடிஞ்சது, ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஆக்டிவேட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால் எடுக்க முடியாது கைஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே இருக்க ஆக்டிவேட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாஸ்ஃபைடுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடலாம் கைஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மங்கி பாஸ்ஃபைட் தான் ஓகேங்களா. சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நம்ம உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.